ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் மிகவும் விரும்பிய ஒரு படத்தை பற்றி உங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன். செல்வாக்கும் இல்லை, அவங்களுக்கு நிறைய வசதிகளும் இல்லை. அப்படி இருந்தாலும் எப்படியாவது இந்த கொலைகளுக்கு பின்னணியாக உள்ள உண்மையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயல்கிறார்கள். அதில் சிலர் இறக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்தாலும் கடைசியில் உண்மை வெளிவருகிறது. அப்படின்னா பத்திரிகை துறையினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். அதுபோல் சிட்டிசன் கேன்னு ஒரு படம் அமெரிக்காவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கும் ஒரு பாடமாக அமைகிற ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு கிளாசிக் படம் அது. அதெல்லாம் நினைவில் உள்ள ஒரு நபருக்கு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அதுபோல் அது ஒரு பாடம் மாதிரி, இதெல்லாம் நினைவில் வைத்து கொண்டு இவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உணர்வினை தந்தது. அந்த படத்தில் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் பசங்க எடுக்கக்கூடிய படம்னாலும், சினிமா துறையில் இருக்கக்கூடிய பல பேர் சின்ன சின்ன வேடங்களில் இருந்தாலும் அதில் நடித்து, ஒரு இடத்துல ஒரு பெண்மணிக்கு, ஒரு நடிகைக்கு அம்மாவா சச்சு வருவார், அப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் விசு வருவார். அது இவரை வந்து நம்ம ஜெய்சங்கரை வந்து அந்த காலத்து ஹீரோ, அவரை வந்து முரட்டுக்காலையில் வில்லன் ஆக்கிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு லட்சியவாத ஒரு பத்திரிகை ஆசிரியராக வருவார். அல்ல, அவரோடு சேர்ந்து வந்த ரவிச்சந்திரன், ஏறக்குறைய அந்த டைமில் வந்த ரவிச்சந்திரன் வில்லனாக வருவார். அதில் மலேசியா வாசுதேவன் வந்து இன்னொரு வில்லனாக இருப்பார். இப்படி பற்பல சின்ன சின்ன வேடங்களில் இருந்தாலும் சினிமா உலகத்தில் ஒரு அளவுக்கு பிரபலமான முகங்கள் எல்லாம் அந்த சின்ன வேடங்கள்லாம் இருப்பாங்க. இந்த 80கள் அப்படின்னு பார்த்தா இசையை பொறுத்த மட்டும் திரை இசையில் அது இளையராஜா காலம். இந்த படத்தில் ஊமை விழிகளில் நீங்கள் இப்போ ஆச்சரியப்படுவீங்க, மனோஜ் கியான் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ரெண்டு பேரும் இவங்க இசை போட்டாங்க இந்த படத்தில். அவங்க போட்டது மட்டும் இல்லை, அதன் பிறகு ரெண்டு பேரும் ஒரு சுமாராக ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள ஒரு 12 படம் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஒரு பாட்டு, உரிமையை இழந்தோம் உடமையை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாம் அப்படி ஹைட்டில் போகும். சிம்பிளான பாட்டு. இலங்கையிலே போராடி கொண்டிருக்கிற தமிழர்கள் இந்த அவர்களுக்கு இந்த பாடல் ஒரு தேசிய கீதம் போல், ஒரு ஆந்தம் போல், நாம் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்வது போல் அமைந்து விட்டது இந்த பாடல். அவங்களுக்கு அமைந்து விட்டது. மனோஜ் வந்து பிஇ இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் ஆக்ராவில் இருந்தவர். கியானுங்கிறவர், அவங்க அப்பா பேர் தேவிலால், அவர் வந்து 16 வயசுலேயே பம்பாய் சினிமாவில் வயலினிஸ்டாக வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து பல பேர்கிட்ட மதன் மோகன், ரவி, ரவீந்திர ஜெயின், ரோஷன், இப்படி பல பேர்கிட்டலாம் அவர் இருந்திருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து சில இந்தி படங்கள்லாம் பம்பாயில் செஞ்சாங்க. அதை செஞ்சுட்டு ஆவாவாணனுடைய குரூப்பில் அவங்க இங்கே வந்தபோது தமிழ்நாட்டிலே அந்த இடைப்பட்ட அந்த ஊமை விழிகளில் என்ன ஆகிப்போச்சு, எனக்கு எப்படி தோணித்து என்றால், கொஞ்ச நாள் ஊமையாக இருந்த பாடல்கள் மீண்டும் அவை வார்த்தை பெற்றுவிட்டன, குரல் பெற்றுவிட்டன, அவற்றுக்கு துணி வந்து விட்டது என்பது போல் எனக்கு தோன்றியது. ஏன் அந்த மாதிரி பாடல் கேட்டு பழக்கமானவர்களுக்கு அப்படி வந்தது. அதை தான் பின்னாடி இவரை பார்த்தீங்கன்னா, அவாவாணன் பார்த்தீங்கன்னா, ஓ உழவன் மகன், அதில் டிஎம்எஸ்ஸை கொஞ்சம் கொண்டு வந்தார். அவர் வாய்ஸில் வந்து அவ்வளோ வயதாகி விட்டாலும் டிஎம்எஸ்ஸை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் மூங்கில் கோட்டைன்னு ஒரு பெருசாக பண்ணணும்னு இருந்தார். அந்த மாதிரி அவங்க மியூசிக்கெல்லாம் எப்படின்னா, இந்த டீப்பாக இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ரொம்ப டீப்பாக, பல ஹார்மனி அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் பாடல்கள்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறையா பாடல்கள் எல்லாம் இந்த ஊமை விழிகளில் வந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் ஒரே ஒரு படம் தான், ஒன் ஃபாலோ டஸ் நாட் மேக் அ சம்மர் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு பறவை ஒன்று வந்து விட்டால் அது வந்து இது வந்து விட்டது, இந்த காலம் வந்து விட்டது, வெயில் காலம் வந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது, நிறையா இருக்கணும்னு. அதுபோல் அவர்கள் 10 படங்கள் செய்தார்கள்.
அதன் பிறகு தான் நீங்கள் அது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது, இளையராஜா டைமில் வந்து பாடல்கள் வரிகள்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலையேன்னு. அப்போ தான் ரகுமான் வந்து என்ன பண்ணார், சின்ன சின்ன ஆசைன்னு முதல்ல, அவரும் பிற்காலத்தில் பாடல் வரிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கூட முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோடு தான் வந்தார். அவன் மொத்தத்தில் என்னென்னா, நல்ல பாடல்கள் சினிமாவை மட்டும் மனிதர்கள் மக்கள் நம்பியிருக்கிறார்கள், பலவிதமான பாடல்கள் பலவிதமான இதில் வரணும். இப்போல்லாம் தனித்தனியாக சில பேர்லாம் பாடலாம் செய்கிறாங்க, மக்களுக்கு நல்ல உணர்வு பூர்வமான நல்ல வார்த்தைகள்லாம் உள்ள நல்ல பாடல் வரிகள் உள்ள அதே நான் நல்ல மெட்டு ஒரு உணர்ச்சியோடு பாடக்கூடிய ஒரு வகையிலே வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் வர வேண்டும் என்பதை ஊமை விழிகள் நினைவுபடுத்தியது. ஊமை விழிகள் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்லேருந்து படித்து வர்றவங்களுக்கு சினிமா உலகத்தில் ஒரு வாய்ப்பு உண்டு. அவர்கள் வந்து வித்தியாசமானவர்கள் அல்ல, அவர்கள் வேறு யாரோ அல்ல, அவர்கள் நம்மவர்கள்தான் என்று சினிமா உலகத்தவர் நினைக்கும்படி செய்த ஒரு மாபெரும் இன்னொரு பெரிய சாதனையை இந்த ஊமை விழிகள் செய்தது என்று கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.